கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களையே ஆசிரியராக நியமிக்குமாறில் ஆசிரியர்கள் நியமனம் நடைமுறை மூன்று மாதங்களும் மறு ஆய்வு செய்ய பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உட்பட்ட அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த நித்யா என்பவர் ஆங்கில பிரிவிற்காக பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் முன்பு விசாரணை கண்டது. அப்போது தமிழரசு தரப்பில் தமிழ் பாடப்பிரிவில் பிஎட் படிப்பை முடித்த பிறகு பிஏ ஆங்கிலம் படித்தாலும் தொலைதூர கல்வி முறையின் கீழ் படித்தாலும் மனுதாரர் பதவி உயர்வு தகுதி பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ் பாடத்திற்காக இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு உயர்வுக்காக மனுதாரை பரிசீலிக்கலாம் என உத்தரவிட்டார். மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல வழக்குகள் தீர்ப்பளித்துள்ளது. சுட்டிக்காட்டிய நீதிபதி தொலைதூர கல்வி மூலம் படித்தவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுந்தவரை மட்டும் தகுதியானவர்கள் அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் 20 கீழ் நியமனம் மேற்கொள்வதாக இருந்தாலும் கூட தகுதியானவர்களை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்திய நீதிபதி தற்போது ஆசிரியர்களுக்காக உள்ள பெரும்பாலான கல்லூரிகளில் நேரில் சென்று படிக்காதவர்களாக இருப்பது துரவஸ்தவராக என தெரிவித்தார். மேலும் அகில இந்திய அளவில் கல்வி தளத்தில் தமிழகம் 27வது இடத்தில் இருப்பதாக தெரிவித்த குறிப்பிட்ட நீதிபதி கல்விக்கு 36,895 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் பெருந்தொகை ஆசிரியர்களுக்கு உரியமாக செலவிடப்படுது என்று குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்றத்தின் அழைப்பை ஏற்று நேரில் ஆஜரான தமிழக தொடர்கல்வி இயக்குநர் அறிவலி தாக்கல் செய்த அந்த அறிக்கையை கல்வி நிறுவனங்கள் நேரில் சென்று படித்தவர்களுக்கு ஆசிரியராக நியமிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் இத்தொடர்பாக திட்டத்தை 3 மாதங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறைக்கு செயலருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார்.